Hi, this is JK. Today what we are going to discuss, natural vegetation, wildlife, class 7, chapter 6. இதுல என்ன சொல்றாங்கன்னா, சலீமாவோட ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இந்த லெசனை எப்படி படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சலீமா வந்து ஷி வென்ட் டு சம்மர் கேம்ப் அலாங் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கூட போயிருக்காங்க. எங்கன்னா குளு மணாலிக்கு போயிருக்காங்க, இமாச்சல பிரதேசில் இருக்கு. அவங்க போற வழியில என்னென்ன பார்த்தாங்க, எப்படி அந்த ஃபாரஸ்ட்லாம் இருந்தது, ஷி இஸ் அப்சர்விங் ஆக்சுவலி அங்கே எப்படி இந்த ஜங்கல், டீப் ஜங்கல், அந்த மலை அடி வாரத்துல எப்படி இருக்கு, அந்த தீக் தீக் அந்த உட் எப்படி டிஸ்அப்பியர் ஆகுது, அதே மாதிரி ஷி குட் சி இந்த டால் ட்ரீஸு, அந்த தின் பாயிண்ட் லீவ்ஸ் எப்படி இருக்கு, கோன் ஷேப்டு கொனோஃபைஸ்னு எப்படி மாறுது, அந்த மவுண்டன் ஸ்லோப்ல இது எப்படி நிறைஞ்சிருக்கு, ஷி லேர்னிங் தட் கோனி ஃபாரஸ்ட் ட்ரீஸ் பத்து. ஷி நோட்டீஸ் ப்ளூம்ஸ் ஆஃப் பிரைட் ஃப்ளவர்ஸ், அதுல இருந்து வரக்கூடிய அந்த பிக்சர்ஸ் இஃப் யூ குட் சி, அந்த ப்ளூம்ஸ் ஆஃப் பிரைட் ஃப்ளவர்ஸ் அந்த டால் ட்ரீஸ்ல இருந்து வருது. தி வேர் யூனோ ரோடோடெண்டஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மணாலியில் அங்கே ட்ராவல் பண்ணிட்டுருக்கச்சு ரோட்டாங் பாஸ், அதை கடந்து வென் ஷி ட்ராவல் இட்ஸ் கவர்டு வித் ஷார்ட் கிராஸ் அப்புறம் தென் ஸ்னோ சில இடங்களில். சலீமாவுடைய இன்னொரு அப்சர்வேஷனில் வாட் ஷி இஸ் சி தி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் த ஹைட் ஆஃப் த லேண்ட், ஹைட்டோட அந்த லேண்டோட ஹைட்டு, அதே நேரத்தில் the different character of the vegetation. So with the change of height change aagumbodhu, climate change aagumbodhu, natural vegetation layum the changes irukku abindru she observed. Appuram pathina the growth of vegetation depends upon temperature, adhu mattum illa the vegetation oda valarchi endru adhu edhai chandirukkuna temperature maachirum. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பில் திக்னஸ் ஆஃப் சாயில் இதையும் ஒரு காரணம் இருக்குது. அதே மாதிரி இது டைப் அண்ட் திக்னஸ் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேஷன் அது ஒவ்வொரு இடத்துக்கு இடம் மாறுபடுது. ஏன்னு கேட்டால் அந்த ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்டர் வச்சு தான் அந்த நேச்சுரல் வெஜிடேஷன் இஸ் கிளாசிஃபை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்னு இருக்குது, கிராஸ் லேண்ட் இருக்குது, ஷர்ப் இருக்குது. மெயினாக ஃபாரஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் ஆர் பிளென்டிஃபுல் டு சப்போர்ட் த ட்ரீ கவர். அதனால் இதனுடைய டிபெண்ட்ஸ் அப்பான் ரெயின்ஃபால் டெம்பரேச்சர் த டென்ஸ் அண்ட் ஓபன் ஃபாரஸ்ட் இயர் இட்ஸ் க்ரோ அப்படின்றத பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா கிராஸ் லேண்டில் விச் க்ரோஸ் இன் தி ரீஜன் யூனோ மாடரேட் ரெயின்ஃபால் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி ஷர்பில் dry region, whereas the rainfall பார்த்தீங்கன்னா very less. So Salima இந்த ஒரு experience வந்து she was sharing with her father. அதே மாதிரி ஃபாதரும் அவருடைய experience வந்து ஷேர் பண்ணிக்கிறாரு. So with his experience and he telling with the daughter Salima, variety of vegetation different for the countries continent-ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதில் வந்து கோனி ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் இந்த சப்போலா ரீஜனும், டார்னி புஷஸ் இந்த டெசர்ட் ரீஜனும், திக் டிராபிகல் ஹார்ட்வுட் ஃபாரஸ்ட் இந்த ஹியூமிட் ரீஜனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி வெரைட்டி ஆஃப் வெஜிடேஷன் விச் ஒன் கேன் சி வைல் மூவிங் ஃப்ரம் த ஈக்குவேட்டர் டு போலார் ரீஜன் நோக்கி நம்ம பயணப்படும் பொழுது மாறுபடுகிறது அப்படின்னு சொல்கிறார். ஸோ சேஞ்சஸ் அதே மாதிரி டைப் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேஷன் அக்கர் மெயின்லி பிகாஸ் ஆஃப் த சேஞ்சஸ் ஆஃப் கிளைமேட் கண்டிஷன். கிளைமேட் கண்டிஷன் சேஞ்ச் ஆகும்போது வெஜிடேஷன் டைப்பும் மாறுது அப்படின்றது பார்க்குறோம். ஸோ அதுதான் இந்த பாடத்தில் லெசன்ல வி ஆர் சீயிங். ஸோ லெட் அஸ் சி தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட். ஃபாரஸ்டில் டிராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட்னு இருக்குது, டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்குது, டெம்பரேட் எவர் கிரீன் ஃபாரஸ்ட், அதே மாதிரி டெம்பரேட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்ட்டு மெடிடேரியன் வெஜிடேஷன் அண்ட் கோனி ஃபாரஸ்ட்,
அதுக்கப்புறம் கிராஸ் லேண்ட்ஸ்னு வருது. ஃபர்ஸ்ட் லெட் வி சி தி ஃபாரஸ்ட், பர்டிகுலர்லி தி டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். டிராபிக்கல் ஏற்கனவே படிச்சிருப்போம் சிக்ஸ் ஸ்டாண்டர்டில், டிராபிக்கல் ரீஜன், டெம்பரேட் ரீஜன் அண்ட் போலார் ரீஜன். இந்த டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்டும் அந்த பேஸ்டில் தான் இந்த நேம்டு. ஸோ மெயினாக இது வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன் ஃபாரஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி டிராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட்னு ஒன்று இருக்குது. எவர் கிரீன் ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னா த்ரூட் த இயர் ரெயின்ஃபால் அக்கர், ஸோ தட் த மெயின்லி த ஃபாரஸ்ட் வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. இட்ஸ் வெரி நியர் டு ஈக்குவேட்டர், க்ளோஸ் டு தி டிராஃபிக் ஏரியா. அதே மாதிரி த்ரூட் த இயர் ரெயின்ஃபால் அக்கர், ஸோ தட் அந்த லீவ்ஸ் நெவர் ஷெட் ஓவர் இயர். அண்ட் திக் கோனோஃபீஸ் அண்ட் வாட் ஆர் த அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தா ரோஸு, டெபோனி, மகோகனி, ஹார்ட்வுட் ட்ரீஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்கிறத பார்க்குறோம். டிராஃபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் திக்காக இருக்குன்றத பார்க்குறோம். டிராஃபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அனதர் நேம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிராஃபிக்கல் மான்சூன் ஃபாரஸ்ட் இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி எந்த ரீஜனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்தர்ன் ஆஸ்திரேலியாவும் சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்கிறத பார்க்குறோம். லீவ்ஸ் அந்த லீவ்ஸ் வந்து இட் இஸ் ஷேட் பிகாஸ் ஆஃப் த ட்ரை சீசனில். இந்த ஒன் ஆஃப் த ட்ரீஸ் க்ரோஸ் அப்படின்னு பார்த்தா ஹார்ட்வுட் ட்ரீஸ் லைக் சால், டீக், நீம், சீஷம் அப்படின்றது. அதே மாதிரி இது வந்து பர்னிச்சர் டு மேக் எ பர்னிச்சர் அப்படின்றத பார்க்குறோம். டிரான்ஸ்போர்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். அனிமலில் பார்த்தீங்கன்னா டைகர், லைன், எலிஃபண்ட், லகோ அண்ட் மங்கீஸ் இங்கே வந்து காமனாக இருக்கிறத பார்க்க முடியுது. டெம்பரேட் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மிட் லேட்டிடியூடனல் கோஸ்டல் ரீஜனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்டர்ன் மார்ஜின் ஆஃப் த கான்டினென்ட் லைக் சவுத் ஈஸ்ட் ஏசியா, சவுத் சைனா, சவுத் ஈஸ்ட் பிரேசில், அந்த மாதிரி இடங்களில் டெம்பரேட் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கிறத பார்க்குறோம். முக்கியமாக என்ன ட்ரீஸ் இங்கே அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் லைக் ஓக், பைன், யூகலிப்டஸ் இந்த மாதிரி ட்ரீஸ் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி டெம்பரேட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா லீவ்ஸ் டெசிடியஸ்னாவே இந்த லீவ்ஸ் ஷெட். வேறு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ஹையர் லேட்டிடியூடில் டெம்பரேட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் ஆர் ஃபவுண்ட், பர்டிகுலர்லி ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த யூஎஸ்ஏ, சைனா, நியூசிலாந்து, சீலே இந்த மாதிரி இடங்களில் பார்க்குறோம். அதே மாதிரி கோஸ்டல் ரீஜன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் யூரோப் லீவ்ஸ் ஷெட் தேர் அப்படின்னு பார்க்குறோம். ட்ரீஸ் வந்து ஓக், ஆஷ், பீச். அதே மாதிரி அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டியர், ஃபாக்ஸ், வோல்ஸ் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. மொனால்ஸ் மெயினாக வந்து இந்த பேர்ட்ஸில் விசாண்ட் அண்ட் மொனால்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். மெடிட்டேரியன் வெஜிடேஷன் அப்படி எடுத்துக்கிட்டா வெஸ்ட் அண்ட் சவுத் வெஸ்ட் மார்ஜன் ஆஃப் த கான்டினென்ட் they have mediterranean vegetation. So mostly here it's found, அதனால தான் இதுக்கு பேர் மெடிட்டேரியன் சீ இன் யூரோப், ஆப்ரிக்கா அண்ட் ஏஷியா. அதனால் இதுக்கு மெடிட்டேரியன் வெஜிடேஷன்றது சொல்கிறாங்க. அது மெடிட்டேரியன் இந்த ரீஜன் மட்டும் இல்லாமல் கலிஃபோர்னியா, யூஎஸ்ஏ, வெஸ்ட் ஆப்ரிக்கா, சவுத் வெஸ்டர்ன் சவுத் அமெரிக்கா, சவுத் வெஸ்ட் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி இடங்கள் இருக்குது மெடிட்டேரியன் வெஜிடேஷன். ஹாட் ட்ரை சம்மர் அண்ட் மைல்ட் ரெய்னி வின்டர். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் லைக் ஆரஞ்சு அண்ட் பிக்ஸ், ஆலிவ்ஸ் அண்ட் கிரேப்ஸ் ஆர் க்ரோன் ஓவர் இயர். அதே மாதிரி கோனி ஃபாரஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ஸ்பெக்டாகுலர் கோனி ஃபாரஸ்ட் இங்கே வந்து இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இட் இஸ் கால்ட் அஸ் அ டைகா. அதே மாதிரி டால் சாஃப்ட்வுட் எவர் கிரீன் ட்ரீஸ் ஆர் ஃபவுண்ட் இயர். அதே மாதிரி இதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா பேப்பர், நியூஸ் பிரிண்ட்டு, மேட்ச் பாக்ஸு, பேக்கிங் பாக்ஸு, அது மாதிரி தே ஆர் மேக்கிங் தட். அண்ட் சாஃப்ட்வுட் ட்ரீஸ் சேர், பைன், சிதார் அண்ட் இம்பார்ட்டன்ட் வெரைட்டி ஆஃப் ட்ரீஸ் இங்கே பார்க்குறோம். சில்வர், பாக்ஸ், மிங்க், போலார் பியர் அது மாதிரியான அனிமல்ஸ் இங்கே வந்து இருக்கிறத பார்க்குறோம். அடுத்து வந்தீங்கன்னா இந்த கிராஸ் லேண்ட்ஸில் பார்க்குறோம். டிராபிக்கல் கிராஸ் லேண்ட்ஸ், டெம்பரேட் கிராஸ் லேண்ட், தார்னி புஷஸ் இது மாதிரியா இருக்கிறத பார்க்குறோம். இல்லை மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது கிராஸ் லேண்டு அக்கர் இது சைட் ஆஃப் த ஈக்குவேட்டர் ஆர் எக்ஸ்டென்ட் டில் த ட்ராபிக்ஸ் அப்படின்றது பார்க்குறோம். வெஜிடேஷன் க்ரோஸ் ஏரியா மாடரேட் லோ ரெயின்ஃபால் ஏரியாவில், மெயினாக டெசர்ட் மாதிரியான இடங்கள், ட்ரையாக இருக்கிற இடங்களில் ரெயின்ஃபால்
குறைவா பெய்யக்கூடிய இடங்கள்ல இந்த கிராஸ் லேண்ட் இருக்கிறத பார்க்குறோம். இட் க்ரோ வெரி வெரி டால் த கிராஸ் கேன் கான்ட் சே வெரி டால் பட் 3 to 4 meters இன் ஹைட். சவானா கிராஸ் லேண்ட்ஸ் ஆஃப் ஆப்ரிக்கா ஆர் வெரி குட் எக்ஸாம்பிள். எலிஃபென்ட்ஸ் அப்புறம் இந்த ஜீப்ரா, ஜிராஃப், டியர், லிப்பாட் இது போன்ற அனிமல் இந்த டிராபிகல் கிராஸ் லேண்ட்ல இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி டெம்பரேட் கிராஸ் லேண்ட்ல எடுத்துட்டீங்கன்னா மிடில் ஆட்டிடியூட்னல் ஜோன்ல வந்து இந்த மாதிரியான டெம்பரேட் கிராஸ் லேண்ட் இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இன்டீரியர் பார்ட் ஆஃப் த கான்டினென்ட்ஸ்லையும் இருக்கிறது. அதே மாதிரி கிராஸ் எடுத்துட்டீங்கன்னா வெரி ஷார்ட் அண்ட் நியூட்ரிஷன் வேல்யூ கொண்டது. வைல்டு பஃபலோவும் விசான் ஆன்டிலோப் போன்ற அனிமல்ஸ் நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி தார்னி புஷஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தீஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ட்ரை டெசர்ட் லைக் ரீஜன் பார்க்குறோம். டிராபிக்கல் டெசர்ட்ஸ் ஆர் லொக்கேட்டட் ஆன் த வெஸ்டர்ன் மார்ஜின் ஆஃப் த கான்டினென்ட்ல இருக்கு. அதே மாதிரி வெஜிடேஷன் கவர்ஸ் ஸ்கேஸியர் பிகாஸ் ஆஃப் த ஸ்கேண்டி ரெயின் ஸ்கார்ச்சிங் ஹீட். அதனால தான் தார்னி புஷஸ் விச் ஐடென்டிஃபை டெசர்ட் ரீஜன் த வேர்ல்டு மேப். அதே மாதிரி இந்தியாலையும் நம்ம பார்த்தீங்கன்னா வி ஹாவ் த தார் டெசர்ட். அதே மாதிரி கம் டு போலார் ரீஜன் யூ வில் ஃபைண்ட் தி பிளேஸ் எக்ஸ்ட்ரீம்லி வெரி கோல்டு. ஸோ த க்ரோத் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேஷன் இஃப் யூ டேக் இஸ் வெரி லிமிட்டட் ஹியர். ஒன்லி மோசஸ் லிச்சன்ஸ் என்ன இருக்கு, என்னென்ன வெஜிடேஷன் இருக்குன்னு பார்த்தா மோசஸும் லிச்சன்ஸ் அண்ட் வெரி வெரி ஸ்மால் ஷர்ப்ஸ் ஃபவுண்ட் ஹியர். அதனால தான் இது what we called it's a tundra type of the vegetation. This vegetation found in the polar areas of Europe liyum Asia and North America la irukkuradha paakkara animal enna kandupidichirukku appadina like walrus, seal, musk, axen, active oval, polar bear, snow foxes irukkuradha paakkrom. Main on the skin to protect themselves in the cold climate condition vandu irukkuradhukaga and animal it is naturally covered. And Salima ipo vandu father tesh asking Salima avada part kekinga sila photographs kaanje these are all the forest these and that. Adhe mari she observed that people may have been cutting the tree clearing the forest. Adhe mari our father oda explain pandraru local people wanted to their land for agriculture adanal forest clear pandranga clear pannittu they built houses and other things and all. Now on the Salima she wondering, hey, if all the forests are cleared then where will be the wildlife go? Ellarum forest cut pannittu deforest aagitta eppadi the animal la survive aagum, how we get enough ice and water vapor eppadi kidaikum, how it will happen, timber, fruits, nuts, இதெல்லாம் எப்படி நம்ம எதிர்காலத்துக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த கொஷினோட இந்த லெசன் ஓடியது. அதே மாதிரி இதை நம்ம அக்ரி பண்ணுறோமா, ஆர் யூ அக்ரிங் வித் த சலீமா ஓல்ட் ஒரு டிஸ்கஷனை வச்சு டெஃபினட்டாக இஸ் கோஸ் ஆன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் ஆல். ஸோ திஸ் இஸ் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ் லெசன். இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா எந்த depends upon the climatic condition, temperature, there are different types of the natural vegetations and animals because of the locations which we found. So we have the forest and grassland and shrubs. Thank you, children.